வணக்கம் நாம் இன்று பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் வரலாறு பாடப்பிரிவில் அழகு இரண்டு இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பற்றி பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்யவும் இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது போப் யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிகம் நிலை குலைந்து போயிற்று ஹெர்மன் ஹோல்ட்ஸ் பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர் ஸ்பானியர் லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைப்பிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் ரூஸ்வெல்ட் உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை லத்தீன் அமெரிக்கா கோடிட்ட இடங்களை நிரப்புக சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினன் லாசல்லி நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் ஜோசப் கோயப்பெல்ஸ் வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஸில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை டேஸ் என அழைக்கப்பட்டது கெஸ்டபோ தென்னாப்பிரிக்க ஒன்றியம் டேஸ் ஆண்டு மே மாதம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர் ஆப்பிரிக்க நேயர்கள் சரியான கூட்டை தேர்வு செய்க முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனை போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பதே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது இது சரி இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலம் கழித்து ஜெர்மனி பாசிசத்தை கைக்கொண்டது இதுவும் சரி அமெரிக்காவில் மிக பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் நாளில் ஏற்பட்டது இதுவும் சரி ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் மீதான தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கொள்ளப்பட்டது இது தவறு ஏனென்றால் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் மீதான தடையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கொள்ளப்பட்டது ஆகவே இது தவறு சரியான பதில் என்பது ஒன்று இரண்டு மூன்று ஆகியவை சரி கூற்று தற்காப்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திய பொருளாதார தேசியம் என்னும் புதிய அலையால் உலக வணிகம் பாதிக்கப்பட்டது காரணம் அமெரிக்கா கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பமில்லாமல் இருந்ததினால் இந்நிலை உண்டானது பதில் கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமல்ல கூற்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்தில் நடைபெற்ற பெர்லின் காலனி மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானித்தது காரணம் ஆங்கிலேயர்களுக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும் கூற்று காரணம் இரண்டுமே சரி பொருத்துக ட்ரான்ஸ்வால் தங்கம் டோங்கிங் கொரில்லா நடவடிக்கைகள் ஹிண்டன்பர்க் ஜெர்மனி மூன்றாம் ரைக் ஹிட்லர் மாட்டியோட்டி இத்தாலி